வெல்கம் டு ஐரக் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் லைட் சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கில்லி ரிவ்யூ வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்குற ஒவ்வொரு திரைப்படமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த கதையை திரைக்கதில் வர சுவாரஸ்யத்தை விட அந்த திரைப்படத்தை எடுக்கும்போது அதை சுற்றி நடந்த விஷயங்கள்லாம் கேட்டோம் அப்படின்னா அது அந்த திரைப்படத்தில் வர கதையை விட இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடித்து 2004 ரிலீஸ் ஆன கில்லி. கில்லி தமிழ் சினிமாவில் வந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட்டான ஒரு திரைப்படம். ஒவ்வொரு ஹீரோவும் அவங்களோட கெரியரில் நாமளும் கில்லி மாதிரி ஒரு படம் நடிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு திரைப்படம் தான் கில்லி. கில்லி படம் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ அந்த டிவியில் போடும்போது முதல் தடவை பார்க்கும்போது எந்த ஒரு ஆரவாரத்தோட எந்த ஒரு சுவாரஸ்யத்தோட அந்த திரைப்படத்தை பார்த்தோமோ அந்த ஃபீலை இப்போவும் கொடுக்கறது தான் கில்லி படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரஜினி சார் எத்தனை திரைப்படங்கள் நடித்தாலும் அவருக்கு ட்ரேட்மார்க்காக நிற்கிற படம் பார்த்தீங்கன்னா பாஷா தான். அதே மாதிரி தான் விஜய் அவர்களுடைய கெரியரில் விஜய்க்கு அமைந்த படம் கில்லி. இன்னொரு 18-20 வருஷம் கழிச்சு விஜய் அவர்கள் இப்போ நடித்த மெர்சல், மாஸ்டர் மாதிரியான திரைப்படங்களில் இதே சுவாரஸ்யத்தோட 18 வருஷம் கழிச்சு பார்ப்போமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் மறுபடியும் நம்ம கில்லி படத்தை பார்க்கும்போது அதே சுவாரஸ்யத்தோடு அதே ஒரு ஆரவாரத்தோடு தான் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் விஜய் அவர்கள் நடித்த கில்லி. தெலுங்கில் மகேஷ் பாபு அவர்கள் நடித்த ஒக்குடு திரைப்படத்தோட ரீமேக் தான் கில்லி. ஒக்குடு திரைப்படம் தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். ஏன் சென்னையிலேயே ஒக்குடு திரைப்படம் தெலுங்குலேயே 100 நாள் ஓடிச்சு, அந்தளவுக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக அது அமைஞ்சது. அந்த ஒக்குடு திரைப்படத்தோட தமிழ் ரைட்ஸ் வந்துட்டு ஏ எம் ரத்னம் அவர்கள் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனால் ஹீரோ யாரும் முடிவு பண்ணல, படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ரைட்ஸ் மட்டும் வாங்கி வச்சிருந்தாங்க. தரணி அவர்கள் தில் தூள்னு தொடர் வெற்றியை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த படம் எது இயக்க போறாரு அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் பெருசாக பேசிட்டு இருக்கும்போது தரணி அவர்களோட தூள் திரைப்படத்தில் முதல் நடிக்க வேண்டியது விஜய் அவர்கள் தான். ஆனால் தரணி அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட தூள் படத்தோட கதையை சொல்லும் போது அந்த படத்தோட அவுட்லைனை மட்டும் 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால விஜய்க்கு வந்துட்டு இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க தரணி அவர்கள் உடனே அதை ரெடி பண்ண முடியாதனால மறுபடியும் தன்னோட ஆஸ்தான ஹீரோவான விக்ரம் வச்சு தூள் திரைப்படத்தை எடுத்துறாரு. தூள் திரைப்படத்தோட வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் தரணி அவர்கள்கிட்ட என்கிட்ட சொன்ன கதையாது அப்படின்னு கேட்க தரணி அவர்கள் ஆமா சார் உங்ககிட்ட சொன்ன கதை தான், நடுநூறு அப்படியே சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே விஜய் அவர்கள் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி செல்லமா கோச்சிக்கிட்டாரு. அடுத்த திரைப்படம் நாம் ரெண்டு பேரும் ஒன்னா பண்றோம் அப்படின்னு விஜய் அவர்கள் தரணி அவர்கிட்ட சொல்ல ஏஎம் ரத்னம் அவர்கள் விஜய் அவர்களோட கால் ஷீட் வாங்கி தரணி அவர்கள்கிட்ட அந்த ஒக்குடு திரைப்படத்தை தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒக்குடு திரைப்படத்தை தரணி அவர்கள் பார்த்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி பல மாறுதல்கள் தரணி அவர்கள் அந்த திரைப்படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரீமேக் திரைப்படம் எப்படி எடுக்கணும், அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றி எடுக்கணும் அப்படின்றதுக்கு கில்லி திரைப்படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நீங்கள் ஒக்குடு திரைப்படத்தை தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் ஹீரோ அரியர்லாம் வச்சிருக்க மாட்டார். அதே மாதிரி ஹீரோ கபடி வளர்றத அவங்க அப்பா ஆரம்ப காட்சியிலிருந்து ஆதரிச்சுட்டு வருவார். வேற ஒரு ஊர்ல போய் வில்லன் அடிச்சு போட்டு அதாவது பிரகாஷ் ராஜா அவர்கள் அடிச்சு போட்டு கதாநாயகியை கூட்டு வரார் இல்லையா, அப்போ பிரகாஷ் ராஜா அவர்கள் அடிச்சு சேத்துல தள்ளுவாரு. அந்த சீன்ல இருந்து வில்லன் பிரகாஷ் ராஜா வந்துட்டு என்ன சேத்துல தள்ளி விட்டாங்க, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியாம நான் குளிக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கப்போடவே சுத்திட்டு இருப்பாரு. அதே மாதிரி கதாநாயகியை வில்லன் அடிக்க ஃபிளைட் ஏற்றி அனுப்பும் போது ஏர்போர்ட்லயே வில்லனும் போலீஸ்காரங்களும் இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுறாங்க. அதுக்கப்புறம் கதாநாயகியை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கல்யாணம் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணி பொண்ணுக்கு நலங்கெல்லாம் வைப்பாங்க. அந்த கல்யாணம் நலங்கு வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு பாட்டு வேற வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வில்லன் பிரகாஷ் ராஜ் வந்துட்டு ஹீரோ கபடி விளையாடும் போது அந்த ஹீரோ வந்துட்டு அடிப்பாரு, அதுக்கப்புறம் செத்து போடுவாரு. இதுதான் ஒக்குடு படத்தோட கதை. அந்த ஒக்குடு திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா வேகமா போவோம், ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோவாயிடும். எந்த இடத்துல ஸ்லோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இருந்து அந்த கதாநாயகியை பிரிச்சு இவர் கூட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கான ஃபங்க்ஷன்ல பண்றாரு இல்லையா, அங்கேயே அந்த படம் அப்படியே ஸ்லோவாயிடும். ஆனா தரணி அவர்கள் அந்த படத்தோட முக்கியமான அந்த கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு திரைக்கதையை தமிழுக்கு தமிழ் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருந்தாரு. கில்லி படத்தில் விஜயோட கேங்காக வர அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்துட்டு ஒக்குடு திரைப்படத்தில் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் தமிழில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஓட்டேரி நிறைய கதாபாத்திரம் வந்துட்டு தெலுங்குல இருக்காது, மயில்சாமி கதாபாத்திரம் தெலுங்குல இருக்காது, பாண்டு பொன்னபுரம் கதாபாத்திரம் வந்து தெலுங்குல இருக்காது. கில்லியில் ஹீரோ கபடி விளாட்றது அவங்க அப்பாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்காத மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிக்னலில் பிரகாஷ் ராஜ் அவர்கள் விஜயம் திரிஷாவை பார்த்ததுக்கப்புறம் கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வரல, அந்த காட்சியெலாம் தெலுங்குல இருக்காது. முக்கியமாக ஹீரோ வில்லன் பிரகாஷ் ராஜ் அவர்களை சேர்த்துல தள்ளினதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் உடனே குளிச்சிருவாரு, ஆனால் தெலுங்குல அப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க, குளிக்காமல் கப்போடு சுற்றுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. தெலுங்குல இன்னொரு கொடுமை ஒன்று பண்ணியிருப்பாங்க, என்னன்னா அந்த கதாநாயகி வந்துட்டு சிலை வச்சு அந்த சிலையை அந்த வில்லன் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பூஜை பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க, ஆனால் தமிழில் அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் ஜாகிங் போறது, வீட்டுல பூஜை நடக்கிறது, முக்கியமா அந்த வெள்ளி கூடத்தை சேட்டுக்கள் வைக்கிறது, இந்த மாதிரியான காட்சிகள் வந்து தெலுங்குல இருக்காது.
முக்கியமா உக்குடு திரைப்படத்துல கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வில்லன் பிரகாஷ் ராஜா கடைசியில பொண்ணோட அவங்க அப்பா குத்தி கொள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா தமிழ்ல வந்துட்டு அது ரொம்ப புத்திசாலித்தனமா தருண் அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இவரு கத்தி எடுத்து வெட்ட வரா மாதிரியும் அப்போ கரண்ட் வர அருந்து அந்த கத்தியில பட்டு ஒரு ஷாக் அடிச்சு இறக்குற மாதிரியும் ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாரு தருண் அவர்கள். கில்லி படத்தோட டைட்டில் கார்டில் இளைய தளபதி விஜய் அப்படின்னு போட்டு விஜய் அவர்கள் திரும்பி நடந்து வர மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அங்கே ஆரம்பித்த நெருப்பு தான் படம் முடிகிற வரைக்கும் சும்மா சரசரசன் போயிட்டே இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பாஸ் பட்டனே இருக்காது. அதாவது எந்த இடத்துலையும் ஸ்லோவாகிறதோ இல்லை வந்துட்டு நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றதோ அந்த திரைப்படத்தில் எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி இந்த திரைப்படத்தை நீங்கள் எந்த சீன்லேருந்து பார்த்தாலும் இந்த திரைப்படம் சூப்பராக இருக்கும். சார் இதுக்கு முன்னாடி சீன் நல்லா இருந்திருக்கும், இந்த சீன் வேஸ்ட், இதுக்கு அப்புறம் சீன் நல்லா இருக்கும் அப்படின்ற சீனே கிடையாது. எந்த சீன்லேருந்து பார்த்தாலும் சும்மா நெருப்பு மாதிரி ஃபயரா இருக்கும். அந்த மாதிரியான திரைக்கதையை தான் இந்த திரைப்படத்துக்காக தருண் அவர்கள் அமைச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 10,000 வாழை பத்த வச்சோம் அப்படின்னா அதை ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் விடிச்சுட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான படம் தான் இந்த கில்லி திரைப்படம். இந்த படத்தை தருண் அவர்கள் எடுக்கும்போது அப்போ கேமரா கொண்டு ஃபிலிம் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிலிம் வந்துட்டு தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தாரு தருண் அவர்கள். அதை பார்த்த நிறைய பேர் வந்துட்டு என்ன தருண் இவ்வளோ வேஸ்ட் பண்றாரு, கண்டிப்பா இந்த படம் ஓடுமா, உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லி ஏ எம் ரத்னம் அவர்கள்ட்ட கேட்கும்போது, ஏற்கனவே தருண் அவர்கள் தில் தூள் ரெண்டு வெற்றி பேர் கொடுத்திருந்தாரு. ஒக்குடு திரைப்படம் வந்துட்டு தெலுங்குல மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பண்ண கரெக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்து, அதனால ஏ எம் ரத்னம் அவர்கள் எனக்கு தருண் மேல் நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக அந்த படம் வந்துட்டு ஒரு வெற்றி திரைப்படமா அமையும் அப்படின்னு சொல்லி காசு சும்மா தண்ணி மாதிரி செலவு பண்ணார். எந்த அளவுக்கு செலவு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் பட்ஜெட்டாக வந்த படையப்பா திரைப்படம் பார்த்தீங்கன்னா 3 கோடியில் தான் எடுத்தாங்க. ஆனால் கில்லி திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் செலவு பண்ணாரு ஏ எம் ரத்னம் அவர்கள். 8 கோடி பட்ஜெட் அப்படின்றது ரஜினி கமலுக்கு அப்புறம் இளைய தலைமுறை ஹீரோக்கள்ல விஜய்க்கு மட்டும்தான் முதல்ல கிடைச்சது. இந்த லைட் ஹவுஸ் செட்டு, கபடி செட்டு, வீடோட செட், இப்படி காசை தண்ணியா செலவு பண்ணி எடுத்த திரைப்படம் தான் கில்லி திரைப்படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதுல தரணி அவர்கள் உறுதியா இருந்தாங்க, ஏ எம் ரத்னம் அவர்கள் உறுதியா இருந்தாங்க, ஏன் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையில விஜய் அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருமலை அப்படின்ற ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க, அந்த திருமலை படத்துல ஒரு டயலாகவே வச்சு விஜய் அவர்கள் தாமு அவர்கள் மட்டும் இல்ல, விஜயும் தனிப்பட்ட முறையில காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க தங்கச்சி ரோலும் காமெடி பண்ணும். அதே மாதிரி வில்லன் பிரகாஷ் ராஜ் அவர்கள், அவர் எப்பெல்லாம் வந்துட்டு ஹாய் செல்லோ அப்படின்னு சொல்றாரோ அப்பெல்லாம் வந்துட்டு தியேட்டர்ல அவ்வளவு பெரிய அப்ளாஸ் கிடைச்சது. சோ அந்த மாதிரி காமெடிக்குன்னு பெரிய ஸ்டார் யாருமே நம்பாம இவங்களே கதைக்குள்ளேயே காமெடி கொண்டு வந்தது அந்த படத்துல இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த படத்துல தாமு அவர்கள் பாத்தீங்கன்னா லாங் ஹேர் வச்சு ரெண்டு பக்கமும் ஜட போட்டிருப்பாரு. ஆக்சுவலா ஜே ஜே படத்துல மாதவனோட ஃப்ரெண்டா தாமு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா கதாநாயகனும் கதாநாயகியும், அதாவது மாதவனும் ஹீரோனும் ஒன்னா சேரணும், அது வரைக்கும் நான் வந்துட்டு முடி வெட்ட மாட்டேன், அப்படியே பிரிச்சு போட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருப்பாரு. ஆனா இந்த படத்துக்காக முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல ஜே ஜே படத்தோட கண்டினியூட்டி அடி வாங்கும் அப்படின்னு சொன்னதுனால தாமு அவர்களுக்கு ரெண்டு பக்கம் ஜட போட்டு அது ஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள குச்சி சொறி வச்சிருந்தாங்க. இந்த ஜட பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல கபடி மேட்ச் ஜெயிச்ச உடனே தாமு அவர்களோட ஜட வந்துட்டு சூப்பரா ஆடும், அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எங்கடா அவங்க லீடர் அப்படின்னு கேட்கும்போது அவனை பத்தி கேட்காதீங்க போலீஸ்கார், இப்படி திரும்பி இப்படியே ஓட்டா அப்படின்னு சொல்றது, கப்பா என்ன கஞ்சியை சட்டைக்கு மட்டும் தான் போடுறாரா இல்ல உள்ள ரெண்டு லோட்டா விட்டுக்கிறாரா, ஏன் இப்படி வரப்பா நிக்கிறாரு அப்படின்னு கேட்கறதாகட்டும், நான் தான் கப்பா பேசுறேன் தெலுங்கு படம் டேட்ல விடுற அப்படின்னு சொல்றதாகட்டும், அதே மாதிரி வெள்ளி கொடுத்த சீட்டுகள்ல வைக்கும் போது நிறைய பேர்ல எழுதுங்க ஓட்டேரி, நிறைய பேர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றதாகட்டும், இப்படி காமெடியில அதகலம் பண்ணிருந்தாரு ஓட்டேரி நிறைய நடிச்சிருந்தா தாமு அவர்கள். அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு அப்புறம் தான் பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் யாராவது மிமிக்ரி பண்ணும் அப்படின்னா சலோ அப்படின்ற மாதிரி மிமிக்ரி பண்ணவே ஆரம்பிச்சாங்க. திரிஷாவை அவர் பார்க்கும்போது மதுரை போயிருந்தானே அப்படின்னு பாட்டு பாட்டு போயிட்டு ஹாய் சலோ அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா தியேட்டர்ல அவ்வளவு பெரிய அப்ளாஸ். அதே மாதிரி விஜய் திரிஷாவும் பிடிச்சதுக்கு அப்புறம் தனலட்சுமியா சாமிடா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றது, சிக்னல் நிற்கும் போது அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு உன்னெல்லாம் வாய் வாய் கிட்டலாம் நாய் தூக்கிட்டு போடும் அப்படின்ற சொல்ற டைலாக் ஆகட்டும், அதெல்லாம் இப்பவும் ட்ரெண்டிங்லயே இருக்கக்கூடிய டைலாக். அதே மாதிரி அதே சிக்னல்ல திரிஷாவும் விஜயம் பார்த்ததுக்கு அப்புறம்
அந்த கண்ணாடி உடைச்சிட்டு அவர் கார்ல இருந்து வெளியே வருவார் பாத்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த சீன் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜ் அவர்களோட முதுகுல அந்த கண்ணாடி எல்லாம் கிழிச்சு முதுகெல்லாம் ஒரே ரத்தம், அவர் சிந்தின ரத்தத்துக்கான பலனா அந்த படத்தோட வெற்றி மூலமா ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி ஜெமினி கணேச படம் வரைஞ்சதுக்கு அப்புறம் அப்பா ஜெமினி கணேசபா அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்தது. இப்போ அதை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். முக்கியமா கிளைமேக்ஸ்ல அவங்க அப்பாவே பலாரம் நிறைய இருக்கு. இப்படி அந்த முத்துப்பாண்டி அப்படின்ற கதாபாத்திரத்தை ரொம்ப அருமையா பண்ணிருந்தாரு பிரகாஷ்ராஜ் அவர்கள். அடுத்து படத்தோட ஹீரோ விஜய் அவர்கள், அந்த படத்துல வர பஞ்ச் டயலாக் மாதிரி ஆள் ஏறல ஐயா கில்லிடா அப்படின்ற மாதிரி அந்த படம் முழுக்குமே விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பாட்டு டான்ஸு ஃபைட்டு சேஸ்ன்னு எல்லா காட்சிகளும் பிரமாதப்படுத்திருப்பாரு விஜய் அவர்கள். விஜயர்களோட கதாபாத்திரத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவண வேல் அப்படின்றது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த யோசிச்சிங்க அப்படின்னா தரணி அவர்கள் இயக்குற எல்லா படத்தோட அந்த ஹீரோ கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா கடவுள் முருகன் அவர்களோட பேர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. தில் படத்துல ஹீரோ விக்ரம் பேர் வந்துட்டு கனகவேல், தூள் படத்துல ஹீரோ விக்ரம் பேர் வந்துட்டு ஆறுமுகம், கில்லி படத்துல விஜய் அவர்களோட பேர் வந்துட்டு சரவணவேல், அப்படியே குருவி படத்துல ஹீரோ விஜயோட பேர் பாத்தீங்கன்னா வேலு வெற்றிவேல் அப்படின்னு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒஸ்தி படத்துல ஹீரோ சிம்புவோட பேர் வந்துட்டு ஒஸ்தி வேலன். இந்த மாதிரி முருகருடைய ரிலேட்டடா தான் அந்த ஹீரோக்களுக்கு பேர் வச்சுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி தான் இந்த கில்லி படத்துலயும் ஹீரோவோட பேர் சரவணவேல் அப்படின்னு வச்சிருப்பாரு தரணி அவர்கள். இந்த படத்துல விஜயர்களோட அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி தான் பஞ்சிரலக்கு எழுதியிருப்பாங்க. இந்த ஏரியா அந்த ஏரியா எந்த ஏரியாலும் பயம் கிடையாதுரா அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தான் ஊர் விட்டு ஊர் போய் ஏரியா விட்டு ஏரியா போய் ஒரு சண்டை ஒழிச்சிட்டு வருவாரு. அதே மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வருவாரு. அதே மாதிரி இறங்கிட்டுனா ஜெயிக்கணும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வசனங்களை பரதன் அவர்களும் திரைப்படத்துக்காக எழுதியிருப்பாங்க. இந்த படத்துல வர அனைத்து வசனங்களையும் பரதன் அவர்கள் ரொம்ப சூப்பரா எழுதியிருப்பாரு. அதே மாதிரி விஜயர்கள் பாத்தீங்கன்னா ஆக்சன் காட்சிகள்ல பயங்கரமா முனைக்கிட்டு இருப்பாரு. இந்த கார் சேஸ் ஆகட்டும் மொட்டை மாடி ஃபைட் ஆகட்டும், முக்கியமா கபடி விளையாடுறது. இந்த ஃபர்ஸ்ட் கபடி மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு சடனா ஒரு ஆள் ரைடு வரும்போது பேக் ஃபிளிப் அடிச்சு அப்படியே எழுந்து நிப்பாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா எடுத்திருப்பாங்க. இந்த கபடி மேட்ச் காட்சிகளுக்காக கபடி ஆடுற ராஜேந்திரன் குணசேகரன் ரெண்டு பேர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் விஜயவர்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. விஜயவர்கள் மட்டும் இல்ல அந்த படத்தை அடிச்ச அத்தனை பேருமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. ஆமா நல்லா இருக்கும். ஒரிஜினலா ஒரு கபடி ஆடுறாரு. அதே மாதிரி இந்த படத்துல விமல் அவர்கள் நடிச்சிருப்பாங்க, அப்புக்குட்டி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அடுத்து இந்த அண்ணன் தங்கச்சி பாண்டிங் அப்படின்றது இந்த கில்லி படத்துல ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அவங்க அவங்களோட தங்கச்சிங்களை வந்துட்டு அரிசி மூட்டை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி கூப்பிடுறதே பழக்கமாச்சு. அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த ஸ்கர்ட் போட்டு படிக்கிற காட்சிகள் அவங்க அப்பா அம்மாவை ஏமாத்துறது, அவங்க தங்கச்சியை டீஸ் பண்றது, முக்கியமா பொன்னமலை அவர்கள் கார்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது கார்ல இருந்து வாயில சிகரெட்டோட இறங்கி அரஸ்ட் பண்ணியா அரஸ்ட் பண்ணு அப்படின்னு கேட்கற காட்சிகள்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு ஒக்குடுலயே இருக்காது. அடுத்து இந்த படத்தோட பாடல்கள் மற்றும் பின்னணி இசை, ஒக்குடு படத்துல ஏற்கனவே 2 பாட்டு அங்கே ஹிட் ஆயிருக்கு, அதை அப்படியே தமிழுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏ எம் ரத்னம் அவர்களும் தருண்டகமும் சொல்லும்போது வித்யாசார் அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், 2 பாட்டு நான் எல்லா பாட்டையும் நான் ஹிட் பண்ணி காமிக்கிறேன், இந்த மாதிரி மறுபடியும் ஹிட் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி கில்லி படத்தோட அனைத்து பாடல்களையும் மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக கொடுத்திருந்தாரு வித்யாசாகர் அவர்கள். அந்த படத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பாட்டு, அந்த கபடி கபடி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காதலா காதலா அப்படின்ற அந்த 2 சின்ன பாட்டையும் சேர்த்து மொத்தம் 7 பாட்டு வரும். அந்த 7 பாட்டு அந்த படத்தோட வேகத்தோட சேர்ந்து எப்படிதான் போச்சுன்னு நமக்கு தெரியாது. நீ இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்க அப்படின்னா படத்துல ஃபுல் ஸ்லோ மெலடி சாங்னு ஒன்று கிடையவே கிடையாது. படத்தோட வேகத்தை எந்த இடத்துலையும் பாட்டு குறைச்ச கூடாதுன்றதுக்காக படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே ஃபுல் ஃபாஸ்ட் பீட்லேயே தான் எல்லா சாங்கையும் வச்சிருப்பாரு வித்யாசாகர் தரணி அவர்கள். அந்த காதலா காதலி அப்படின்ற பாட்டு கொஞ்சம் ஸ்லோ மெலடியா இருக்கும், அதுவும் சின்ன பிட்டு காட்சியோட வரதுனால அந்த சாங் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியாது. படம் ஏற்கனவே ஜெட்டு வேகத்துல பயங்கர ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ்ல அந்த லைட் ஹவுஸ் மேல உட்காந்துக்கிட்டு உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி த்ரிஷா வந்துட்டு பாட்டை அப்படியே ஆரம்பிப்பாங்க. எங்கடா இந்த இடத்துல ஒரு ஸ்லோ மெலடி அந்த ஆசை ஆசை இப்பொழுது அந்த மாதிரி ஏதாவது வச்சிட போறானுங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல அப்படி போடுன்ற ஒரு பாட்டை போட்டு இன்னும் ஹைப் ஏத்தி விட்டுருப்பாரு வித்யாசாகர் அவர்கள். இந்த கதாநாயகனும் கதாநாயகியும் உருகி உருகி பாடுற மாதிரி இந்த ஸ்லோ மெலடியே இருக்காது. உதாரணத்துக்கு இந்த தூள் படத்துல வந்துட்டு ஆசை ஆசை இப்பொழுது, திருமலை படத்துல வந்துட்டு அழகூரில் போத்தலை, அந்த மாதிரி பாட்டெல்லாம் வைக்காம அப்படி போட்டு பாட்டை வச்சு படத்தை எந்த வகையிலும் ஸ்லோ பண்ணிட கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப கவனமா எடுத்துருப்பாரு தரணி அவர்கள். இந்த கில்லி படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் அதாவது ஒளிபதிவு பார்த்தீங்கன்னா கோபிநாத் அப்படின்றவரு, ஆனா இந்த அப்படி போடு அப்படின்ற பாட்டை மட்டும் அயன் கோ படத்தோட டைரக்டர் கே வி ஆனந்த் அவர்கள் இந்த ஒரு பாட்டை மட்டும் இந்த படத்துக்காக எடுத்து கொடுத்தாங்க. கில்லி படத்தோட பாடல்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கோவில் திருவிழா வீட்டு விசேஷம் எங்க போனாலும் இந்த திரைப்படத்தோட பாடல்கள் தான் ஒழிக்கிற அளவுக்கு இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு வித்யாசாகர் அவர்கள். அதுல இந்த காரு வேன் ஓடுறவங்க பாத்தீங்கன்னா 40ல நார்மலா தான் போவாங்க, ஆனா இந்த அர்ஜுனர் வில்லுன்ற பாட்டு அப்படின்னா
எங்க இருந்து தான் ஓட்டணும்னு தெரியாது, 80 90 தான் போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட், அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணுச்சு. இப்ப வரைக்குமே இந்த கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரஜினி சார் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணாரு. அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை அவரோட அடுத்த திரைப்படம் வந்து தான் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை உடைக்கும். இதுதான் நடைமுறையில் இருந்தது கில்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா கில்லி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரஜினி சாரோட அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை அடுத்த தலைமுறை நடிகர்கள் உடைக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருந்தாங்க இந்த கில்லி படத்தோட டீம். கில்லி படத்துக்கு முன்னாடி ரஜினி சார் கிரியேட் பண்ணி வச்சிருந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆன படையப்பா திரைப்படம். அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா 44 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் ரஜினி அவரோட பாபா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா அவருக்கு அமைஞ்சது. அந்த படையப்பா படத்தோட ரெக்கார்டை விக்ரம் அவர்கள் நடிச்ச சாமி திரைப்படம் தான் உடைச்சது. இந்த படையப்பா சாமி இந்த ரெண்டு பேரோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை 2004 ரிலீஸ் ஆன விஜய் அவர்கள் நடித்த கில்லி திரைப்படம் தான் உடைச்சது. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 52 கோடி 2004 கலெக்ஷன் பண்ணிச்சு. 2004 காலகட்டத்தில் ஒரு திரைப்படம் 50 கோடி கலெக்ஷன் பண்ணது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அதுவும் கில்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 8 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட திரைப்படம், 8 கோடிக்கு எடுத்து 52 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த லாபம் எத்தனை மடங்கு அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போலாம் 120 கோடி 150 கோடியில் படம் எடுத்துட்டு 200 கோடி கலெக்ஷன் அடிச்சு 250 கோடி கலெக்ஷன் அடிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வெறும் 8 கோடி முதலீடு பண்ணி 52 கோடி லாபம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு 2004. இந்த கில்லி திரைப்படத்தோட இவ்வளவு பெரிய வெற்றி தான் விஜய் அவர்களை வந்து அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்து நோக்கி நகர வச்சது. விஜய் அவர்களோட கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னா இப்ப வரைக்குமே அது கில்லி திரைப்படம் மட்டும்தான். தமிழ் சினிமாவிலேயே இந்த கில்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு பேய் ஓட்டம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு பேய் ஓட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயம் தேட்டர் உங்க எல்லாருக்கும் தெரியும். உதயம் தேட்டர்ல உதயம், சூரியன், சந்திரன், மினி உதயம் 4 ஸ்கிரீன் இருக்கு. 4 ஸ்கிரீன்லையுமே கிட்டத்தட்ட 24க்கு மேல 4 ஸ்கிரீன்லயும் 4 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லா ஓட்டினாங்க 24க்கு மேல. இந்த சாதனை அப்படின்றது அதுக்கு முன்னாடியும் எந்த படமும் படைச்சது கிடையாது, அதுக்கு அப்புறமும் எந்த படமும் பண்ணது கிடையாது. கில்லி தான் ஃபர்ஸ்ட் டைம். இப்ப வரைக்குமே அந்த ரெக்கார்டை யாரும் உடைச்சதே கிடையாது உதயம் தேட்டர்ல. தமிழ்நாடு முழுக்க பல தேட்டர்ல இந்த படம் 175 நாள் ஓடிச்சு. சென்னையில மட்டும் இந்த படம் 200 நாள் கிட்ட ஓடிச்சு. இதெல்லாம் விட மலையாளத்திலேயே இந்த கில்லி திரைப்படம் 100 நாட்களுக்கு மேல ஓடிச்சு. இவ்வளோ ஏன் இப்போ இந்த படம் TRP ல நம்பர் 1ஆ தான் இருக்கு. மற்ற சேனல்கள் ஏதாவது பெரிய படம் போடுறாங்க அப்படின்னா சன் டிவிக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஒன்று பாஷா, இன்னொன்று வந்துட்டு கில்லி. அதுலேயும் ஃபெஸ்டிவல் டைம்ல வேற சேனல் ஒரு புது படம் போடுறாங்களா எடு நம்ம ஆயுதத்தை அப்படின்னு சொல்லி கில்லி படத்தை தான் போடுவாங்க. அதுதான் TRP ல நம்பர் 1ஆ வரும். உதாரணத்துக்கு ஜி தமிழ்ல வந்துட்டு மெர்சல் திரைப்படம் போடுறாங்கன்னா சன் டிவியில கில்லி திரைப்படம் போட்டா கில்லி திரைப்படத்தில் TRP அதிகமாக இருக்குமே தவிர மெர்சல் திரைப்படத்துக்கு அதிகமாக இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய திரைப்படம் தான் கில்லி திரைப்படம். 2004 கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சு பல சாதனைகள் செஞ்சு ஆஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் இந்த திரைப்படத்தை வாங்கின சன் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி வந்துச்சு. இப்போனா ஒரு புது படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த 45 நாள்லேயே சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த 90 2000 காலகட்டத்திலாம் அப்படி கிடையாது. ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் டிவிலேயே போடுவாங்க. அப்படிதான் 2004 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை 2007 தீபாவளி அன்னைக்கு சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே விளம்பரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனா 2007 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலாநிதி மாறன் அவங்க குடும்பத்துக்கும் கலைஞர் அவர்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. அதனால சன் டிவி இனிமே உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி இவங்க சன் டிவி வந்துட்டு கலைஞர் ஃபேமிலிக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாதனால கலைஞர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி அப்படின்னு ஒன்று தனியாக ஆரம்பிச்சாங்க. 2007 டிஎம்கே தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போது ஸ்டேட் அவர் நைட் ப்ரோக்ராம் அப்படின்னு கலைஞர் அவர்களோட தலைமையில் ஒரு விழா ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை வந்துட்டு கலைஞர் அவர்கள் எதிர்ப்பையும் மீறி சன் டிவியில் போட்டதுனால கலைஞர் டிவியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு சன் டிவியில் போடுறதா இருந்த கில்லி திரைப்படத்தை அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் கலைஞர் டிவியில் அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. காலையில் 11 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுமா 11 மணிக்கு படத்தை போட்டு விட்டாங்க. நடுவில் விளம்பரமே கிடையாது. படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் படம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய பிரச்சனையாகி சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அவர் நைட் ப்ரோக்ராம் வந்துட்டு பாதிலேயே ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கலைஞர் டிவியில் கில்லி திரைப்படத்தை கிட்டத்தட்ட விளம்பரமே இல்லாமல் ஓடின 1.5 மணி நேரம் திரைப்படத்துக்கு அப்புறம் தான் கலைஞர் டிவியில் அந்த படத்தையே ஸ்டாப் பண்ணாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான பிரச்சனை 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கில்லி திரைப்படத்துக்கு வந்துச்சு. நீங்கள் யாராவது கலைஞர் டிவியில் கில்லி திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்டு கில்லி திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் கில்லி திரைப்படத்தை முதன் முதல்ல தேட்டரில் பார்த்தீங்களா இல்லை டிவியில் பார்த்தீங்களா அப்படின்றதையும் கில்லி திரைப்படம் பார்க்கும்போது ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த திரைப்படத்தை பற்றி பேசணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வழக்கமாக நம்மளோட தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பர், பயங்கரமா சொன்னாங்க. ஆனா இந்த கடைசி கலைஞர் டிவில போட்டது இந்த விஷயம் எல்லாம் உண்மையிலே தெரியாது, பாக்கல நான் உண்மையிலே. நாங்க டிவில இப்போ ரீசெண்டா கூட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம் இல்லையே,
டிவியில இதுக்காக இதுல காசு போட்டு டிவியே மேக்சிமம் பார்க்க மாட்டோம், இதுக்காக போட்டு போய் பார்த்தோம் அந்த படம், அந்த படம் பார்க்கணுங்காக பார்த்தோம் பார்த்தோம். ஏன்னா இது வந்து நானும் இதை தியேட்டர்ல பார்க்கல, நான் இது வீட்டுல டிவியில தான் பார்த்தேன். நான் தியேட்டர்ல பார்த்தேன், வீட்டுல எல்லாம் கூட்டிட்டு போகல அப்போ, அதனால நான் டிவியில தான் பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் விஜய் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்க நிறைய படம், குஷி நடிச்சிருக்காங்க, காதலுக்கு மரியாதை நடிச்சிருந்தாலும் இந்த படத்துலதான் எனக்கு இப்படி ஒரு ஆக்டர் இருக்காங்க எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமா, உண்மையிலே விஜய் வந்து காதலுக்கு மரியாதை ஒரு குரூப் இருந்தாலும் கில்லி பிடிச்சி நிறைய ஃபேன் ஆனது எனக்கு தெரிஞ்சு கில்லி படமா தான் இருக்கும். விஜயோட ஃபேன் ஆனது நிறைய பேர் கில்லி படமா தான் இருக்கும் நிறைய. ஆமா, எனக்கு அதுதான் பிடிச்சது. இதுல பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும், அந்த அர்ஜுன் அருவியில பாட்டு, அந்த அப்படி போடு, எல்லா பாட்டுமே சூப்பரா, எல்லா பாட்டுமே நான் குறையே சொல்ல முடியாது. எல்லா பாட்டுமே உண்மையிலே இப்பதான் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எல்லா பாட்டுமே ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும். அந்த த்ரிஷாக்கு வர இன்ட்ரோ சாங்கு அது ஸ்லோவா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வேகமா நடுவுல வேகமா டக்குன்னு அந்த விஜய் வரும்போது எல்லாம் வேகமா போகும் அந்த பாட்டு. ஆமா, அதுல வந்து எல்லா கேரக்டருமே அவங்கவுங்க இதை கரெக்டா பண்ணிருப்பாங்க. அந்த தங்கச்சி, அண்ணன், இது அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவர் ஆசிஷ் வித்யாதி வந்து விஜய் அப்பாவா இருப்பாரு. அவர்லாம் அந்த டைம்ல பயங்கரமான ஒரு வில்லனா இருப்பாரு. அந்த அவர்லாம் வில்லனா பார்த்தே நம்ம பழகிட்டோம். விஜயோட அப்பாவை பார்க்கும் போது இப்படி ஒருத்தர் இப்படி வில்லனா அடிச்சவர் இவ்வளவு சூப்பரா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவாரெல்லாம் எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. இது வேற ஒரு, இது வந்து வேற இதுல டப்பிங், அந்த இத படத்தை தான் ரீமேக்க தான் எடுத்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ. ஆமா, உண்மையிலே அப்போ தெரியாது. அப்போ 10 வருஷம் அப்புறமா தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்தாலும் அதை விட நமக்கு இந்த படம் தான் பிடிச்சது. ஆமா, அந்த படம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதே மாதிரிதான் வேகமா போவோம். அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்ல பிடிச்சிட்டு போயிருவாங்க. அப்புறம் அங்க போய் அவரு அது கல்யாண வேலை எல்லாம் நடக்கும். இவரு இந்த அதாவது ரொம்ப ஸ்லோவா இழுன்னு இழுத்து சும்மா ஏதோ கடைசி அந்த இது கபடி வச்சு அதுக்கப்புறம் ஒரு சண்டை போட்டு முடிக்கிற மாதிரி முடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த கதையே நம்ம பார்த்து பழகிட்டோமா, இதுதான் அங்க இருக்கும்னு நான் அப்படிதான் பார்த்தேன். ஆனா அது அப்படியே வேற மாதிரி தான் இருக்கும். நிறைய அங்க காமெடியே அந்த அளவுக்கு இருக்காது. இங்க கம்பேர் பண்ணும்போது அந்த படத்துல அவ்வளவு காமெடியாவே இருக்காது. இந்த கேரக்டரும் அதே சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் எல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்டே கொடுக்க மாட்டாங்க. மேக்சிமம் மகேஷ் பாபு அவங்களோட மெயினான அவங்களதான் ஓகே அந்த படமே போயிட்டு இருக்கு ஃபுல்லா. ஆமா, இந்த படத்துல இருக்க பாட்டு எல்லாத்துக்கும் நாங்க டான்ஸ் ஆடி இருக்கோம் ஸ்கூல்ல. இதுல எந்த பாட்டையுமே விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் ஆடிக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ வரையும் ஆடிக்கிட்டு. ஆமா, இப்போ இந்த பாட்டு அர்ஜுனர் வில்லு எல்லாம் இப்பவும் அந்த டிராவல் பண்ணும்போது கேட்டோன்னே நம்மளுக்கே அந்த உண்மைதான். உண்மையிலே அதெல்லாம் இது சூப்பரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நிறைய இது இது இவ்வளவு கோடி செலவு பண்ணதே எனக்கு இந்த நிறைய விஷயம் தெரியாது. உண்மையிலே தமிழ் நிறைய கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க, உண்மையிலே தெரியாது. அப்போ 2004 8 கோடிங்கிறது ரொம்ப ரொம்ப காசு, அது கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல எடுத்த மாதிரிதான். ஏன்னா அப்போ உள்ள இதுக்கு அது அதிகம் தான். அதையும் போட்டு 58 கோடிக்கு மேலே அவ்வளவு எடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, அதுவும் ஏன்னா விஜய் வந்து அவ்வளவு அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோவே கிடையாது, ஒரு ஹீரோ அவ்வளவுதான். அப்போ மெயின் ஹீரோ பாத்தீங்கன்னா கமலு, ரஜினி, விஜயகாந்த், அப்புறம் அந்த மாதிரிதான் சரத்குமார், அவங்கதான் மெயினா இருப்பாங்க. இவங்கதான் பெரிய அந்த கூட்டம் போறதே இவங்களோட படத்துக்கு தான் அதிகமா போவோம். விக்ரமும் அப்ப பயங்கர பெருசா இருந்தாரு. அதுக்கப்புறம் நடுவுல தான் அவர் அடி வாங்கி காணாம போனாரு. அது வரைக்கும் இவங்கதான் பெருசா இருந்தாங்க. விஜய்னா அவங்க படம் கொஞ்சம் ஓடும், அந்த அளவுக்கு தான் ரொம்ப கூட்டம் வர படமாவே இருக்காது. கில்லிக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு மாற ஆரம்பிச்சு, நிறைய ஃபேமிலியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.